பரிகரம் பெருமாள், கர்ணன், மாமன்னன் ஆகிய வெற்றி படங்களை தொடர்ந்து மாரி செல்வராஜின் வாளை ஆகஸ்ட் 23 முதல் திரையரங்குகளில். Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays. சொல்வதை செவிமடுத்து கேட்பதில்லை, அவர் மட்டுமே கட்சி என்பது போல தான் தோன்றி தனமாக முடிவெடுப்பது ஏன்? இன்னொரு முறை பொதுக்குழுவை கூட்ட முடியாதா என எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான காய்களை கவனமாக நகர்த்தி வருகிறது கொங்கு மண்டல மணி அண்ட் கம்பெனி. அதில் ஒன்றுதான் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ தொலைக்காட்சியான நியூஸ் ஜேவில் ஸ்டாலினின் சுதந்திர தின கொடியேற்ற நிகழ்வு, இரண்டாம் கட்ட தலைவர்களுக்காக ஒதுக்கப்படும் முதன்மை செய்திகளில் எடப்பாடியின் நிகழ்வு ஒளிபரப்பப்பட்ட விவகாரம், அதிமுகவில் என்ன நடக்கின்றது என்ற கேள்வியை முன்வைத்த போது, கடந்த சில தினங்களுக்கு முன்னர் சசிகலா, ஓபிஎஸ் உள்ளிட்டோரை அதிமுகவில் சேர்க்க கோரி வேலுமணி, தங்கமணி, சி வி சண்முகம் உள்ளிட்டோர் சேலத்தில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அந்த பேச்சுவார்த்தையின் போது எடப்பாடி பழனிசாமியிடம் வேலுமணி, தங்கமணி ஆகியோர் அமைதியாக பேசி வந்த நிலையில், தேர்தல் தோல்வி குறித்து ஆலோசனைகள் இப்பொழுது தேவையா, யாரை கேட்டு இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தீர்கள் என சி வி சண்முகம் எடப்பாடியை நோக்கி எகிர, எப்பா சண்முகம், நான் தான் பொதுச் செயலாளர், என்னத்தான் பொதுக்குழுவில் தேர்ந்தெடுத்திருக்காங்க, நான் முடிவெடுக்காம யார் முடிவெடுக்கிறது என பதிலுக்கு எடப்பாடியும் எகிரியிருக்கிறார். உடனே, ஏன் மீண்டும் ஒரு பொதுக்குழுவை கூட்ட எவ்வளவு நேரமாகும் என மேஜையை தட்டியவாறே எழுந்து தன்னுடைய கோபத்தை காட்டியிருக்கிறார் சி வி சண்முகம். இதன் பின்னணியில் மணி அண்ட் கம்பெனி இருப்பது கண்கூடாக தெரிகிறது என்கிறார் எடப்பாடிக்கு நெருக்கமான மேற்கு மண்டல நிர்வாகி ஒருவர். இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் 9ஆம் தேதி நடக்கவிருந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை ரத்து செய்து 16ஆம் தேதி அவசர செயற்குழு கூட்டம் நடத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. அவசர செயற்குழு என்றதுமே சசிகலாவை சேர்ப்பதற்கான கூட்டமாக இருக்கக்கூடும் என நிர்வாகிகள் எதிர்பார்த்த நிலையில், எதிர்கட்சியாக இருக்கின்றோம் என்பதை காட்டுவதற்காக பெயரளவுக்கு தீர்மானம் நிறைவேற்றி காஃபி மிக்சரோடு கூட்டத்தை முடித்திருக்கிறார் எடப்பாடி. இது குறித்து முன்னதாகவே வேலுமணி டீமிற்கு தெரிய வந்ததால் தான் எடப்பாடியை எரிச்சலூட்ட நியூஸ் ஜே தொலைக்காட்சியில் ஸ்டாலின் கொடியேற்றும் வைபவத்தை ஒளிபரப்பினர். இதுவே ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தால் சேனல் ஊழியர்கள் அனைவரையும் ஒட்டுமொத்தமாக நீக்கியிருப்பார் என்கின்ற பேச்சும் உலா வந்தது. அதே போல கடம்பூர் ராஜு தந்தை இறப்பிற்கு துக்கம் கேட்க எடப்பாடி பழனிசாமி சென்றபோது அவரை தவிர்ப்பதற்காகவே மணி குரூப் மறுநாளில் சென்று துக்கம் விசாரித்தது தனி கதை. அதிமுகவிற்கென தொலைக்காட்சி வேண்டுமென்றுதான் வேலுமணி, தங்கமணி, சி வி சண்முகத்தின் சகோதரர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் சேர்ந்து புதிய சேனலை உருவாக்கினார்கள். ஆரம்பத்தில் எடப்பாடியை முன்னிறுத்தியே செயல்பட்டு வந்த தொலைக்காட்சி தற்பொழுது இரண்டாம் கட்ட தலைவர்கள் லிஸ்டில் எடப்பாடியை சேர்த்து விட்டது. அதாவது எஸ்பி வேலுமணி, தங்கமணி மற்றும் சி வி சண்முகம் நிகழ்வுகளை நேரலை செய்யும் தொலைக்காட்சி நிறுவனம் எடப்பாடியின் நிகழ்வுகளை நேரலை செய்யாமல் புறந்தள்ளுகின்றனர். இது தொடர்பாக அந்தந்த பகுதி முன்னாள் அமைச்சர்கள் அல்லது மாவட்ட செயலாளர்கள் தொலைக்காட்சி நிறுவனத்தில் பேசிய பிறகு குறைந்தபட்சம் 20 நிமிடங்களுக்கு பிறகு நேரலை செய்ய முன்வருகிறார்கள். அதிமுக சேனலான நியூஸ் ஜேவை பொறுத்தவரை புரோட்டோகால் படி முதலிடத்தில் எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி, தங்கமணி, சி வி சண்முகம் என்ற வரிசையில்தான் செய்தியை ஒளிபரப்புவார்கள். ஆனால் கடந்த சில தினங்களாக இரண்டாம் கட்ட தலைவர்களின் நிகழ்ச்சிகளோடு எடப்பாடி பழனிசாமி நிகழ்ச்சிகளையும் யூடியூபில் பதிவேற்றம் செய்வது குறிப்பிடத்தக்கது. அத்தோடு சென்னையில் உள்ள எடப்பாடி இல்லத்தில் இருந்த தங்களுக்கு சொந்தமான வைஃபை மோடத்தை திரும்ப எடுத்துக்கொண்டது நியூஸ் ஜே தொலைக்காட்சி. எடப்பாடி பழனிசாமியை ஓரங்கட்டுவது என முடிவு செய்த வேலுமணி அண்ட் கம்பெனி அதிமுகவின் அதிகாரப்பூர்வ தொலைக்காட்சியான நியூஸ் ஜேவில் எடப்பாடி பங்கேற்கும் நிகழ்ச்சிகளை நேரலியாக காட்டக்கூடாது என வாய்மொழி உத்தரவு போட்டுள்ளது. கடந்த மாதம் பரமக்குடியில் 110 அடி உயர கொடிக்கம்பத்தில் அதிமுக கொடியேற்றிய நிகழ்வையும், மதுரை விமான நிலையத்தில் முன்னாள் அமைச்சர்கள் வரவேற்பு கொடுத்ததையும் நேரலை செய்யாமல் காலம் தாழ்த்தியது நியூஸ் ஜே. முன்னாள் அமைச்சர் ஒருவர் சேனலை தொடர்பு கொண்டு கேட்ட பிறகுதான் நேரலை செய்யப்பட்டது. மேலும் எடப்பாடி தரப்பை கடுப்பேற்றுவதற்காக வேலுமணி கோவையில் உள்ள ஏதாவது கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தாலும், ஒன்றுக்குமே உதவாத செய்தியாக இருந்தாலும் அதை நேரலை செய்தும், சி வி சண்முகம் ஏதாவது ஒரு நிகழ்வில் பங்கேற்றாலும் நேரலை செய்தும் தங்களது ஆதிக்கத்தை காண்பிக்கின்றனர். இதனால் கட்சியில் விரைவில் பூகம்பம் வெடிக்கும் வாய்ப்பு இருக்கிறது என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். இது இப்படியே தொடர்ந்தால் மூட்டையிலிருந்து கவிழ்க்கப்பட்ட நெல்லிக்கனி போல்தான் அதிமுகவின் நிலை. உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர்
தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள் நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.